வைத்தியசாலை செல்பவர்களுக்கு முக்கிய அறிவித்தல். அரசியல் கைதிகள் தொடர்பில் அரசாங்கத்தின் முடிவு என்ன? நீதி அமைச்சரிடம் சுரேன் ராகவன் கேள்வி. ஊரடங்கு சட்டத்தை நீடிக்க அரசாங்கம் அக்கறை கொண்டிருக்கவில்லை ராணுவ தளபதி. நான் பெருமைப்படுகின்றேன் நாமல் ராஜபக்ச வெளியிட்டுள்ள தகவல். வெலிக்கடை சிறைச்சாலைக்கும் பரவியது கொரோனா. கொரோனா மரண சடங்கில் பங்கேற்று 50 பேருக்கு ஏற்பட்ட நிலை. நெருங்கும் அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் ஜோ பிடன் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. நீதிமன்றம் சென்றால் அவமானப்படுவீர்கள் ட்ரம்புக்கு கடும் எச்சரிக்கை. வைத்தியசாலைகளில் முறையான சிகிச்சைகளுக்கு சென்று வருவோருக்கு இன்று முதல் மருந்துகள் வீடுகளுக்கே விநியோகிக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சகம் அஞ்சல் துறை அமைச்சும் இணைந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. இதன் மூலம் மருத்துவ ஆலோசனையின்படி நாளாந்தம் மருந்துகளை பயன்படுத்துவோருக்கு மருந்துகள் வீடுகளுக்கே விநியோகிக்கப்பட உள்ளன. நோயாளிகள் தாம் முறையாக சிகிச்சைக்கு சென்று வரும் வைத்தியசாலைகளுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமக்கான மருந்துகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் நோயாளியொருவர் வைத்தியசாலைகளுடன் தொடர்பு கொள்ள பொது சுகாதார மாது மற்றும் கிராம சேவையாளரின் உதவியையும் நாட முடியும் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையின் சிறைகளில் அரசியல் கைதிகளாக தற்போது உள்ளோர் எத்தனை பேரென்றும் அவர்கள் தொடர்பில் அரசாங்கம் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதென நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவன் நீதியமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரியிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பான பூரண விளக்கத்தினை எதிர்வரும் சர்வதேச நீதி தினத்திற்கு முன்னதாக தெரிவிக்கும்படியும் தேவைப்பட்டால் நாடாளுமன்ற விவாதம் ஒன்றையும் இது தொடர்பில் ஒழுங்கு செய்யுமாறும் சுரேன் ராகவன் நீதியமைச்சரிடம் கோரிக்கையினை முன்வைத்துள்ளார். யுத்த காலத்தில் கைது செய்யப்பட்ட அரசியல் கைதிகளில் பலர் படிப்படியாக முன்னே ஆட்சி காலங்களில் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் தற்போதைய எஞ்சியிருப்பவர்களையும் சட்டத்தின் முன்னிறுத்தியோ அல்லது பொது மன்னிப்பு அளித்தோ சமூகத்துடன் இணைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுப்பதற்கு தேவையான கோரிக்கையினை முன்வைக்க வேண்டிய பொறுப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான தனக்கு இருப்பதாகவும் அதனாலேயே இந்த கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் இது தொடர்பில் நல்லிணக்கம் ஒன்றை ஏற்படுத்தும் நோக்கில் அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கிய குழு ஒன்றினை நியமித்து அக்குழுவினுடைய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் பெற்றுக்கொண்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் நீதி அமைச்சரை கேட்டுக்கொண்டுள்ளார். கொரோனா வைரஸ் பரவல் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர ஊரடங்கு சட்டத்தை நீட்டிக்க அரசாங்கம் அக்கறை கொண்டிருக்கவில்லை என்று கொரோனா தடுப்பு தேசிய மையத்தின் தலைவர் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்படும் முடக்கல் காரணமாக குறைந்த வருமானத்தை கொண்ட மக்கள் அதிலும் நாள் வேதனம் பெறும் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே கொரோனா வைரசுக்கு எதிராக பொதுமக்களின் ஒத்துழைப்பு தேவை என்று இராணுவ தளபதி கோரிக்கை விடுத்துள்ளார். பொதுமக்கள் சுகாதார நடைமுறைகளை உரிய வகையில் பின்பற்ற வேண்டும். ஊரடங்கு பிறப்பிக்கப்படாத இடங்களில் உள்ளவர்களுக்கும் முகக்கவசங்கள் உட்பட கொரோனா தடுப்பு முறைகளை கைக்கொள்ளுமாறு இராணுவ தளபதி கேட்டுக்கொண்டுள்ளார். நடைமுறையில் 112 போலீஸ் பிரதேசங்களில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஊரடங்கு வேளையில் சேவைகளை முன்னெடுப்பதற்காக 107 அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். இலங்கையின் ஆளும் பொதுஜன பெரமுன கட்சியும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து கூட்டு கருத்தரங்கு ஒன்றை நடாத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கான ஏற்பாட்டினை கொழும்பில் உள்ள சீன தூதரகம் செய்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது. விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச இந்த கருத்தரங்கில் பங்கேற்றதுடன் அது தொடர்பில் ட்வீட் செய்துள்ளார். இந்த கருத்தரங்கில் பங்கேற்றமையை குறித்து தாம் பெருமைப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் மட்டத்திலும் மக்கள் மட்டத்திலும் நிறுவன ஒத்துழைப்பை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டதாக இந்த கருத்தரங்கு அமைந்திருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். வெலிக்கடை சிறை மருத்துவமனையில் பணிபுரியும் ஒரு மருந்தாளருக்கு கொரோனா தொற்றிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து சிறை மருத்துவமனையில் பணியாற்றும் சுமார் 50 ஊழியர்கள் மற்றும் சில கைதிகள் நேற்று PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று கண்டுபிடிக்கப்பட்ட நேரத்தில் சிறை மருத்துவமனையில் இருந்தவர்கள் மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் பாணந்துறை பகுதியில் உயிரிழந்த இளைஞனின் மரணச் சடங்கில் கலந்து கொள்ள 50 மேற்பட்டவர்கள் சென்றிருப்பது தெரியவந்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது.
27 வயதான இளைஞன் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவருக்கு கொரோனா தொற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து மரணச் சடங்கு நடாத்தப்பட்டதில் அதில் 50 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டதால் அவர்களுக்கும் கொரோனா தொற்றிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த நிலையில் மரணச் சடங்கில் கலந்து கொண்ட அனைவரும் தற்போது தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளதுடன் PCR பரிசோதனையும் நடாத்தப்பட உள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கைக்குள் நேற்று மாத்திரம் 443 பேர் கொரோனா தொற்றாளர்களாக கண்டறியப்பட்டனர். இதில் 25 பேர் தனிமைப்படுத்தல் நிலையங்களிலிருந்து கண்டறியப்பட்டனர். 418 பேர் ஏற்கனவே தொற்றுக்குள்ளானவர்களில் இணைப்புகளில் தொற்றாளிகளாக கண்டறியப்பட்டவர்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் முதல் இதுவரை காலமும் கொரோனா தொற்றாளிகளாக கண்டறியப்பட்டவர்களின் எண்ணிக்கை 12,187 உயர்ந்துள்ளது. வைத்தியசாலைகளில் 6,305 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை 5,858 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமாகியுள்ளனர். 24 பேர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் இதய துடிப்பு ஜனநாயகம் என்பது மீண்டும் நிரூபணமாகியுள்ளதாக அமெரிக்க அதிபர் வேட்பாளர் ஜோ பிடன் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் நிறைவு பெற்று தற்போது வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகின்றது. வெற்றி பெற 270 வாக்குகள் வேண்டிய நிலையில் தற்போதைய நிலவரப்படி ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடன் 264 வாக்குகளும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டிரம்ப் 214 வாக்குகளும் பெற்றுள்ளனர். இதுவரை நடந்து முடிந்துள்ள வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் ஜோ பிடன் முன்னிலை வகித்து வருகின்றார். அதிபர் தேர்தலில் வெற்றியை முடிவு செய்யும் மாநிலங்களாக கருதப்படும் மிக்சிகன், விஸ்காசின் ஆகியவற்றில் ஜோ பிடன் வெற்றி பெற்றுள்ளார். இதேவேளை வடக்கு கரோலினா, பென்சில்வேனியா, ஜியார்ஜியா ஆகிய இடங்களில் டிரம்ப் முன்னிலை வகிக்கின்றார். தொடர்ந்து வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் டிரம்ப் தரப்பிலிருந்து வாக்கு எண்ணிக்கையில் மோசடி நடப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டெலோவோர் மாநிலத்தில் அதிபர் வேட்பாளர் ஜோ பிடன் தனது கட்சியின் ஆதரவாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். இதன்போது உரையாற்றிய அவர், தேர்தல் முடிவுகள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. நாம் வெற்றி பெற்றுவிட்டோம் என்பதை அறிவிப்பதற்காகவும் நான் தற்போது வரவில்லை. ஆனால் நாம் இந்த தேர்தலில் வெற்றியை நெருங்கிவிட்டோம். ஒவ்வொரு வாக்குகளும் எண்ணப்படும் வரை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். கடந்த 2 நூற்றாண்டுகளாக அமெரிக்கா ஜனநாயகத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளது. இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கூட வரலாற்றிலேயே அதிக எண்ணிக்கையிலான மக்கள் தேர்தலில் வாக்களித்து தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றியுள்ளனர். இதன் மூலம் அமெரிக்காவின் இதய துடிப்பு ஜனநாயகம் என்பது மீண்டும் நிரூபணமாகியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு சென்றால் டொனால்டு டிரம்ப் அசிங்கப்படுவார் என்று ஜனநாயக கட்சியின் வழக்கறிஞர் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நேற்று நடந்து முடிந்துள்ளது. இதில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக டொனால்டு டிரம்ப் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து ஜனநாயக கட்சி வேட்பாளராக ஜோ பைடன் போட்டியிட்டார். இன்று தொடர்ச்சியாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகின்றது. தற்போதைய நிலவரப்படி ஜோ பைடன் முன்னிலையில் இருக்கின்றார். இது மட்டுமில்லாமல் டிரம்ப் முன்னிலையில் இருந்த மிக்சிகன் மாகாணத்திலும் பைடன் முன்னிலைக்கு வந்துள்ளார். இந்த திடீர் மாற்றத்துக்கு தபால் வாக்குகளில் மோசடி நடந்ததுதான் காரணம் என டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தான் தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டதாகவும் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த உச்சநீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் டிரம்ப் அறிவித்தார். ஆனால் கடைசி வாக்கு எண்ணி முடிக்கப்படும் வரை ஓயப்போவதில்லை என்று ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இதேபோல ஜனநாயக கட்சியின் துணை அதிபர் வேட்பாளரான கமலா ஹாரிஸ் ட்விட்டரில் ஒவ்வொரு வாக்கும் எண்ணி முடிக்கப்படும் வரை இந்த போட்டி முடியப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தேர்தலை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போனால் டொனால்டு டிரம்ப் ஆசிங்கப்பட்டு போவார் என்று ஜனநாயக கட்சியின் வழக்கறிஞர் எச்சரித்துள்ளார். இது குறித்து ஜனநாயக கட்சியின் வழக்கறிஞரும் வெள்ளை மாளிகையின் முன்னாள் சட்ட ஆலோசகருமான போப் பவ்ஃபேயர் வாக்கு எண்ணிக்கை நாளில் எண்ணப்பட்ட வாக்குகளை தகுதி நீக்கம் செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்துக்கு போனால் ஒரு அதிபராக டொனால்டு டிரம்ப் மிகவும் ஆசிங்கப்பட்டு தோல்வியடைவார் என்று தெரிவித்துள்ளார்.